ஒரு அஞ்சு இல்ல ஒரு பத்து இல்ல ஒரு பன்னெண்டு மிஸ்டீரியஸ் போட்டோ தான் பார்க்க போறோம். அந்த போட்டோல ஏதாவது ஒரு மிஸ்டீரியஸா இருக்கும். இது வந்து எதாச்சியா எடுத்த போட்டோ தான், பட் டச் மிஸ்டீரியஸ். தி ஃபாலிங் பாடி. டெக்சாஸ்ல ஒரு குடும்பம் புதுசா ஒரு வீட்டுக்கு குடி வந்திருக்காங்க. புதுசாக குடி வந்திருக்கோமே ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்போ இந்த ஃபாலிங் பாடியை அவங்க பார்க்கல. ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே ஒரு ஃபாலிங் பாடி இருக்குன்னு. பக்கத்தில் இருந்தவங்கலாம் கேட்குறாங்க என்ன இதை எப்படி இருன்னு. அவங்க எல்லாரும் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அவங்க எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, ஏனே இது வரைக்கும் தெரியல, இது யார், இது கொலையா தற்கொலையான்னு யாருக்குமே தெரியல, இன்னும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு இங்கே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. நிறைய பேர் பார்த்ததாகவும் சொல்கிறேன்றாங்க. ஒருத்தர் அக்வாரியம் போயிருக்காரு, அப்போ வந்து சைடில் ஒரு டர்டில் இருந்திருக்கு, அது ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஃபோட்டோவை. சில ஃபோட்டோ சரியாக வரல, ஸோ கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்போ அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போய் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது, இந்த ஒரு மனிதன் மாதிரி ஒரு உருவம் டக்குன்னு மில்லி செகண்டில் போயிட்டு வந்திருக்கு. ஏன்னா ஃபோட்டோ கிளிக் பண்ணுறது மில்லி செகண்ட் தான், அவன் டக்கு 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 டக்குன்னு கிளிக் பண்ணுது. அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணும்போது அவர் பின்னாடி யாருமே இல்லை, ஆனால் ஃபோட்டோவில் மட்டும் பின்னாடி யாரும் இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஒருத்தங்க அவங்களோட மாம் ஹவுஸில் வந்து கொஞ்சம் மர்மமாக இருக்க மாதிரி இருந்திருக்கு. அதாவது கொஞ்சம் சத்தம், ஸ்பேஸ் சத்தம், யாரோ கத்துற மாதிரி அழுகிற மாதிரி சத்தம்லாம் இருந்திருக்கு. அப்போ வந்து சரி ஓகே, ஒரு ஹால்வேலேருந்து ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம், ஹால்வேலேருந்து ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம், அப்போ ஏதாவது தெரியுதான்னு பார்த்தம்போது, அப்போ நார்மலாக ஃபோட்டோ எடுத்தம் போது எதுவும் தெரில, அதோடய பிரைட்னஸ் அதிகமாக்கும் போது தான் அங்கே ஏதோ ஒரு குழந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு தெரிய வந்துருக்கு. இப்போ இந்த மூணு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க, மூணு ஃபோட்டோமே எடிட்டிங்னு நினச்சிருப்பீங்க, பட் இது எடிட்டிங்காக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இதை வெப்கேமில் எடுத்திருக்காங்க. அது வெப்கேமில் எடுத்தோன்னே பார்த்துருக்காங்க. என்னென்னா ஒரு பொண்ணு வெப்கேமில் எடுத்திருக்கு, அது வந்து சில நாட்கள் அதாவது சில மாதங்களுக்கு அப்புறம் தான் தெரியாது பார்க்குது. இப்போ பார்த்தம்போது பின்னாடி ஏதோ ஒரு உருவம் இருக்க மாதிரி இருக்குது, நீங்களே பாருங்கள். ஒருத்தவங்க பேஸ்மெண்ட்டில் அவங்க கேட் வந்து இந்த சைடும் அந்த சைடும் போயிட்டே இருந்திருக்கு. அப்போ சில பிக்சர்ஸ் எடுத்திருக்காங்க அந்த போகும்போது. அப்போ அந்த பிக்சர்ஸோட பைட்னஸ் அதிகமாக்கும் போது தான் தெரிஞ்சிருக்கு அங்கே ஏதோ ஒரு வெள்ளை உருவம் இருக்குன்னு. ஒருத்தவங்க மிடில் ஸ்கூலில் ஒரு கேட்ரிங்கில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப நாளாக தோணியிருக்கு, யாரோ நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு தோணியிருக்கு. ஒரு வாட்டி நிறைய சத்தம் கேட்டிருக்கு, ஸோ சில பிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஏதாவது தெரியுதான்னு. அப்படி பிக்சர்ஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிக்சர் மாட்டிருக்கு. இப்போ ஏதாவது புது படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதை நம்ம ஃப்ரெண்டுக்கு சொன்னால் ஒத்துக்கவே மாட்டான், நான் பார்த்துட்டேன்டா டே வருஷோன்னு இப்படி ஒத்துக்கவே மாட்டான். சில டைம் டிவியில் கூட போடுவாங்க, அதை பார்த்துட்டேன்னு ஒத்துக்கவே மாட்டான். அந்த மாதிரி ஒரு பொண்ணு ஒத்துக்க அதை அந்த ஃப்ரெண்டை ஒத்துக்க வைக்கிறதுக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்து அமிச்சிருக்காங்க அந்த டிவி ஷோ பார்க்கும்போது. அந்த ஃபோட்டோ எடுத்து அமிச்சும் போது அந்த ஃப்ரெண்டு பார்த்துட்டு இங்கே பின்னாடி ஏதோ ஒன்று பின்னாடி இருக்கு, அது என்னன்னு கேட்டிருக்காங்க. அது அவங்களுக்கு தெரியவே தெரில. அப்புறம் அவங்களா பார்த்தும்போது தெரிஞ்சிருக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நிற்குதுன்னு. மை பெஸ்ட் ஃபோட்டோஸ். ஒருத்தவங்க வந்து பேர்டு உள்ளே வந்துச்சு அவங்க வீட்டுக்குள்ளே, அப்போ ஃபோட்டோ எடுக்கலாம், அந்த பேர்டை வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம், பிடிச்சிட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி யாரும் நிற்கிறாங்க, பட் அந்த பிக்சர் எடுக்கும்போது யாரும் நின்ன மாதிரியே அவங்களுக்கு தெரியல. ஒருத்தர் செத்து போயிட்டாரு, ஃப்ரெண்ட்லி ஜாக்சன்னு. அவரோட ஃபோன் நாளுக்கு எல்லா மிலிட்ரி பர்சன்ஸும் நின்றுருக்காங்க. நின்று முடிச்சுட்டு அப்புறம் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அப்போ அந்த ஃப்ரெண்ட்லி ஜாக்சன் அவர் அவங்களுக்கு பின்னாடி நின்றுருக்காங்க. இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் நின்றுருக்காங்க. அவங்க எல்லாருமே கையை கட்டி தான் இருக்காங்க, பட் ஒரே ஒரு கை தோள்பட்டம் மேலே இருக்குது.
இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்னென்னா, நாலு சின்ன பசங்க நின்றுருக்காங்க, ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த பையனோட கை இந்த சைடு இப்படி இருக்குது, இன்னொருத்தன் இப்படி வச்சுருக்கான், அப்படி வச்சுருக்கான், எல்லாரோட கையும் ஒரு ஒருத்தர் மேலே இருக்குது. பட் இன்னொரு தம்ஸ்அப் கை எங்கேன்னு வந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோ, இது ஒரு ஹியூமன் தான். ஆமாம், இது ஒரு ஹியூமன். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும் போது நடந்திருக்கு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் தனி வீடியோவில் போடுறேன், அதாவது அடுத்த வீடியோவில் போடுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.